நேயரமாட்ட நக்கரமாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டான. எங்கடா போஸ்ட்மேன் தம்பி வாங்க, பால்கார போமா வாங்க. என்ன பாக்குறீங்க, வீடு எப்படி இருக்கு, பிரமாதமா இருக்கா? எங்க பால் ஊத்தணும் வாங்க. வர வர போஸ்மேன் தம்பி, இனிமேல் கொரியர் அனுப்போனா கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். வந்தீங்கன்னா நல்லா கருப்பா பெருசா பாப்பா பெரு இரும் கேட்டல தள்ளிதில்ல. அப்புறம் பேப்பர் தம்பி, முன்னாடி புல் தரையெல்லாம் தண்ணி பாய்ச்சி ஈரமா நொத நொதான்ட்டு இருக்கு. அண்ணன் மேல உட்காந்துட்டு இருப்பேன், நீ என்ன பண்ற? பேப்பர் அப்படி சுவையின் மேல விட்டீங்கன்னா நல்லா அபக்கம் பிடிச்சி அப்படி ஜாமுன் வச்சுட்டு பாப்பா பாப்பா மொத மொத புது வீட்டுக்குள்ளே போகிறேன், செருப்புக்கால போகலாமா? செருப்பு கழிச்சு விட்டு போ. குட் கேர்ள். ஐயோ கூறு கட்டவனுங்களா, புது வீட்டு முன்னாடி தான் வந்து கிரிக்கெட் விளையாடுவீங்களாடா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? கையில் சிக்கிடுங்க, புத்து லேப் போடும் பார்த்துக்கா. பார் சாவித்ரி, ஜன்னல் கதவெல்லாம் உடச்சு போட்டானுங்க. பால் ஊத்திடலாமா? எங்க பூஜாரி? விபூதி யார் அடிச்சது? தம்பி கல்ல கொஞ்சம் ரத்தம் தள்ளிப்போம். ஏங்க இது அத்துக்கல்லுங்க, பக்கத்து இடத்துக்காரர் சண்டைக்கு வந்துடுவான், லோன் கொடுத்த பேங்க்காரர் வந்திருக்கான், அப்புறம் பார்த்துங்க எட்டு தப்பா ஏதாச்சும் ஆகி போயிடும். இந்த ஈரங்காய் மேலே எங்களுக்கு தெரியும், நீ கல் எடுத்தாக்கிட்டால் ஓடு. ஏன் வர்றான் நான் பார்க்குறேன். எல்லாமே இந்த ஒர்க்லாம் பரவாயில்லண்ணா, இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் நல்லா குவாலிட்டியாக பண்ணணும். தம்பி எலக்ட்ரிக்கல் வேலைக்கு நம்ம கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துருவான். சொல்றதுக்கு ஒரு வீட்டோட எலக்ட்ரிக்கல் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணி அவங்களே இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க, இது பத்தாதா? பா எனக்கு என்னமோ இன்ஜினியர் சொல்கிறதா பெஸ்ட்டாக படுது, நம்ம வீட்டுக்கு பர்ஃபெக்ட் எடுத்திங்க தான் போடுறோம். இதில் பூந்து ஏதாவது முடக்கடி பண்ணேன்னு வச்சுக்க, சாமா கடுப்பாயிருவேன். பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன். நீ சொல்கிற மாதிரியே அது என்னங்க பர்ஃபெக்ட் எடுத்திங்க? அங்கேயே பண்ணி போடலாம். ஆ டன். பா அவர்தான பண்ணிப்பீங்களா சார்? இது என்னோட ரெண்டு வீடு சார். ஓ ரெண்டெல்லாம் தான் கோபம் வந்துரு சார். நீங்க வேற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன், 20-25 lakh வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்கலாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க, நான் 30 lakh கேட்டிருந்தேன் சார். அதை மட்டும் சேர்த்து போட்டு விடுங்க,
பேங்க்கே 2-3 மாசம் அலைஞ்சிருக்கேன் சார். அவ்வளோ பண்ண முடியாது, அவ்வளோதான் இருக்கு. யாரா தம்பி? உன்ற ஃப்ரெண்டா? பேங்க்லேருந்து வந்திருக்காங்கப்பா, லோன் விஷயம். சரி 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 தம்பி, வீட்டுக்கு தேவை 4 விஷயம். அக்னி மூளை, ஜல மூளை, தன மூளை, வாயு மூளை. ஆனால் இது பார்த்தாங்கிறானுங்க, மழை நீர் வடிகால் போட்டையா, கழிவு நீர் வடிகால் போட்டையான்னு இந்த கார்பரேஷன் காரங்களோட ஒரே தலைவலி. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு சிவில் இன்ஜினியர் பையனை தெரியும் அவங்ககிட்ட சொல்லி, சார் சார் 4 கோடி இழுத்து ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நீ என்ன பண்ணுற, சன்னம பேங்க்குள்ள அதை விட்டு அப்ரூவல் வாங்கிடு. பாம்பாடுபட்டு நெஞ்சோடி கஷ்டப்பட்டு இவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு தம்பி, இவன் இப்போ என்ஜினியர் ஆகி படாத பாடு பட்டுருக்கிறான். சம்பளமே 10,000 ரூபா தான் கொடுக்குறானுங்க. கைக்கும் பத்தறது இல்லை, வாய்க்கும் பத்தறது இல்லை. இந்த வீடு கூட வாடகைத்தான் குடியிருக்கிறான். இவன் ஃப்ரெண்டுன்னு தான் பேர். மாசமான 12,000 ரூபா உரி உரின்னு உரிச்சு வாங்கிடுறான். இருந்தாலும் கூட பாரு, இத்தனை கஷ்டத்துக்குள்ள அவன் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து 10 லட்சம் ரூபா ரெடி பண்ணியிருக்கிறான். நீ எப்படியாவது பேங்கில் சொல்லி இன்னொரு 10 லட்சம் ரூபா ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கியே, நல்லா அருமையாக ஜம்முன்னு வீடு கட்டி போடுவான். லோன் மட்டும் எப்படியாவது அப்ரூவல் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, 10% கமிஷன் கொடுக்குறேன். அவன் லோ லோன் வெயில் அடைஞ்சு திரியிறான், இங்கே வந்து கமிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு. வெயில் மண்டை சூடு ஜாஸ்தியாக இருக்கு, சோறு கலக்கிட்டு தான். நீ எப்படி பேங்க்ல லோன் வாங்குற நான் பார்க்குறேன். நீ லோன் வாங்காம இருக்கிறதுக்கு நான் கேரண்டி சார். இருங்க சார், இருங்க சார், பேசிக்கலாம் பேசி போயா. அது ஒரு 15% வாங்கிக்க இப்ப என்ன. நல்ல சிறுவாணி தண்ணி ஊத்து எடுக்கிற இடமா பார்த்து சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. சிறுவாணி தண்ணி வெஸ்டர்ன் காட்ஸ், இது அண்டர்கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி தண்ணி. இது இங்க ஓட்டணும் இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு பாத்து பாருப்பா, நீ செத்த நேரம் சும்மா இருப்பா. அசந்த நேரம் பார்த்து தேங்காய் உழுக்காட்டிடுவானுங்க. நம்மதான் சுதானமா பாத்துக்கோணும். பா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, பேசாம ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் கூப்பிடலாம். அவர் ஆறு நினைச்ச பொள்ளாச்சி அணைக்கட்ட இடம் பார்த்து கொடுத்ததே அவங்க தாத்தா தான். தொழில பெரிய ஆளு. அதே தப்பா என்னைய கவர்ந்துட்ட? கவர்ல பிரபஞ்ச சக்தி கவர்ந்துருச்சு. அதே தப்பா இங்க ஓடுங்க, பொத்துட்டு வரும். எது இங்கயா நடு ஊடுனா? இது வேற எங்காச்சும் மாத்தி சொல்லணும். ஒன்றரை இஷ்டத்துக்கு மாத்தி வைக்கிறதுக்கு என்ன ஒன்றரை போய் ரைடிங் டேபிள் நினைச்சியா? வாட்டர் டேபிள் மாத்தி எல்லாம் வைக்க முடியும். ஏண்டா டேய், அவர் சொல்றத கேட்காம வேற இடத்துல தோண்டி தண்ணி வராம போய் தினா குழாய் அடியில குடஞ்சமக்கோனு, அந்த காரை விட்டு காரி அனுப்பா சிரிக்கணும். அதான் ஒன்று ஆசைமா. புரியாம பேசாதமா, இங்க தோணம்னா மொத்த பிளானை மாத்த வேண்டியது இருக்குமா? எனத்த மாத்தவே எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல தண்ணி பைப் இங்கதான் இருக்கணும். ஏன் எல்லாரும் இப்படி நடு வீட்டுக்கு நின்று ஓரி ஆடிட்டு இருக்கிறீங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கல்ல, உள் ரூம்ல போய் பேசலாம். அப்புறம் சார் தடுக்கி விட்டுதான் எழுந்தாங்க. நம்மளே இல்ல நம்பாம இருந்திருந்தா 5 சென்ட் வாங்குறது கூட அறக்கலவன் ஆயிட்டேன். நம்பியிருந்தேன் வெய்ய, மலையடி வாரத்தில் 300 ஏக்கரை சும்மா தூக்கி கொடுத்துருப்பானுங்க. நவராத்திரி சிவராத்திரின்னு செலிப்ரேஷன்ஸில் இருந்துருக்கலாம். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, நம்பிக்கையோடு இருங்க. தண்ணி பிச்சுக்கிட்டு வரும். ஏ சுந்தரி, எங்கடி உங்கள் அம்மா பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே கொண்டிருக்காளா? அன்னைக்கு ஒரு கூட தண்ணி எச்சா பிடிச்சதுக்கு என்ன பேச்சு பேசுனா தெரியுமா? சொந்தமா போர் போட போறேன்டி, போரு 24/7 தண்ணி வந்துட்டே இருக்கு. வாசல் என்ன வாசல், ரோடே கழுவி விட போறேன். நானும் என்ன ஒரு 1000 அடி போயிருக்குமா, ₹1,200 போத்துக்கிட்டு வந்துட போகுது.
பயமா இருக்குதுமா, எங்க இருந்து தண்ணி அடிக்கிறாருங்கன்னே தெரியல. நான் வந்துடுறேன். ஒட்டிருப்பாங்க முதல் தரம் மனம் கேட்டா அடுத்த வாரம் தரேன் சொல்லி. வாய கட்டி வைத்த கட்டி இந்த வீட்டை கட்டுறதுக்குள்ள என்ற சிறப்பான சிந்தனைய செயல்ல ஓட்டுங்க. இந்த வீட்டை கட்டி முடிக்கல, அருமை யார காத்து தித்தி பாட தண்ணி. என்ன சாகுதுடி, நீ குழந்தை கிட்டிருக்கியா? நான் இந்த வீட்டை வாய கட்டி கட்டி முடி. இதுக்கப்புறம் பார்த்தேன்.